ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பை பல விதங்களில் நீங்கள் அனுபவித்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதற்கு செய்யக்கூடிய பல காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று வேதாகமத்தை நேசிப்பது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக காரியங்களை நாம் வேதத்தின் வாயிலாக அறிகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நேசித்து அவருடைய வார்த்தையோடு காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்கும் அனுபவம் உங்களுக்கு தேவை. அதற்கு உதவியாக இருக்க தான் இந்த டேட் டைம் நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படுகின்றன. டேட் டைம் என்றால் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங், போதனையும் பயிற்சியும். பயிற்சி என்று சொல்லும்போது திறமைகளை வளர்ப்பதற்காக கொடுக்கப்படும் செயல்கள் அல்லது பயிற்சி. நீங்கள் வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி கவனிக்க வேண்டும், எப்படி ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும், எப்படி வாசித்தன்படி வாழ வேண்டும், உங்களுடைய எண்ணங்களை உணர்வுகளை தேவன் விரும்புகிறபடி எப்படி தேவனுக்கு நேராய் வேத வசனத்தின் உதவியோடு அதை சீர்படுத்துவது என்ற சத்தியங்களை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதை கவனமாய் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கவனியுங்கள். ஒவ்வொரு முறையும் ஆயத்தத்தோடு வந்து பங்கு பெறுங்கள். நாம் நீதிமொழிகள் 8 வாசித்து கொண்டிருக்கோம். கடந்த நிகழ்ச்சியில் 8 வாசித்தோம். அதில் நம்ம பார்த்ததை நம்ம ரிவைஸ் பண்ணுவோம், மீண்டுமா பார்ப்போம். அது பாருங்கள், 769 பக்கம் இருக்குது. முதல் வார்த்தையை பார்த்திங்கன்னா ஞானம் கூப்பிடுகிறது, கால் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம். தமிழில் 3 வார்த்தைகள் உங்களுக்கு அறிமுகம் பண்ணினேன். முதல் சில வசனங்களை கவனிப்பதற்கு அழைப்பு, மதிப்பு, படைப்பு. இந்த 3 வார்த்தைகளை வைத்து ஏறக்குறைய 29 வசனம் வரை, 31 வசனம் வரை நீங்கள் யோசிக்கலாம். ஞானம் ஏன் அழைக்க வேண்டும், ஞானம் ஏன் சத்தமிட வேண்டும், அது எங்கே சத்தமிடுகிறது என்றால் இந்த உலகத்தில் பப்ளிக் பிளேசஸ், புது இடங்கள், புது இடங்களிலே அநேக மக்கள் இருக்கிறாங்க, எங்கேயோ போயிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், கூட்டமாக போயிட்டுருக்கவங்க, வேகமாக போயிட்டுருக்கவங்க எங்கே போகிறாங்க? ஒருவேளை ஒரு சிலர் சொன்னால் அவங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க, ஒரு அலுவலகத்துக்காக போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்க என்ன பல பதிலே சொல்லலாம். ஆனால் நம்ம அல்டிமேட்டாக முடிவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அவங்க எங்கே போகிறாங்க? மூச்சத்துக்கா, நரகத்துக்கா, ஜீவனுக்கா, மரணத்துக்கா, முடிவில்லாத வாழ்க்கைக்கா, முடிவில்லாத அழிவுக்கா? இப்படி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஞானம் தன்னை அறிமுகப்படுத்துகிறது, ஞானம் அழைக்கிறது. இன்ட்ரடக்ஷன் அண்ட் இன்விடேஷன் வார்த்தைகளை பார்த்தோம். ஞானத்தின் மதிப்பை பற்றி பார்த்தோம். 13 வசனத்தை பாருங்களேன். 13 வசனத்தில் அந்த நம்பரை சுற்றிலும் ஒரு ரவுண்ட் அப்படி மார்க் பண்ணிக்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 1:7 இருக்குது, 9:10 இருக்குது. அடுத்த பக்கத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் உள்ளவங்க தான் பாருங்கள் தீமையை வெறுக்க முடியும். ஞானம் இல்லாதவங்க பேதைகள், மூடர்கள், பரியாசக்காரர்கள், துன்மார்க்கர் தீமையை வெறுக்க மாட்டாங்க, தீமையை விரும்பி தீமை செய்வார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கும்போது நாம் தீமையை வெறுக்க முடியும். ஞானம் என்றால் என்ன என்று நாம் கவனித்தோம். ஞானத்தினால் இந்த உலகத்தின் ஆட்சி நடைபெறுகிறதை நாம் கவனித்தோம். 17 வசனத்திலிருந்து 21 வசனம் வரை ஒரு சின்ன பத்தியது. ஞானத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு என்னை சிநேகிக்கிறவர்கள் என்ற வார்த்தை 2 இடங்களில் வருகிறதை கவனித்தோம். 22 வசனத்திலிருந்து 31 வசனம் வரை, அது ஒரு நீளமான பத்தி. படைப்பில் அல்லது படைப்பிற்கு முன் இருந்த ஞானத்தை பற்றி சொல்லுகிறது. இப்பொழுது கடைசி பத்தியை நாம் கவனிக்கப் போகிறோம். அந்த கடைசி பத்தியை கவனிக்கும்போது
நாம் என்ன பார்க்கிறோம், 32 வசனத்தை பாருங்க. உங்கள் பைபிள் எடுத்துட்டிங்களா, 770 பக்கத்தில் 32 வசனத்தின் ஆரம்பத்தை பாருங்க. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். நீதிமொழியின் புத்தகத்தின் முதல் பாதியிலே பல முறை செவி கொடுங்கள் என்ற வார்த்தை வருகிறது. செவி கொடுங்கள், லிசன் டு மீ, கவனமாக கேளுங்க, நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க என்று ஞானம் பேசுகிறது. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதீர்கள். என் வாசற்படியில் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுவான். இது வாக்குத்தத்தமான ஆசீர்வாத வார்த்தைகளாய் காணப்படுகின்றன. ஆனால் கடைசி வசனம் எச்சரிப்பாக இருக்கிறது. எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. இந்த 8 அதிகாரத்தின் கடைசியும் 9 அதிகாரத்தின் கடைசியும் நீங்கள் பார்த்தீங்களா, ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா மரணத்தை பற்றி, நரக பாதாளத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. நீதிமொழிகள் புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது அல்லது படிக்கும்போது சில ஆலோசனைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திலும் முதல் வசனங்களை பார்த்துட்டே போங்க, ஏதாவது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு அதிகாரத்தின் கடைசி ஒரு வசனம் அல்லது கடைசி 2-3 வசனங்களை பார்த்துட்டே போங்க, அப்போ நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். சில அதிகாரங்களில் முதல் வசனத்தையும் கடைசி வசனத்தையும் பாருங்கள், அதுலேயும் நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். நீதிமொழிகள் புத்தகத்தை நம்ம வாசிப்பது மிகவும் நல்லது. ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரமாவது குறைந்தபட்சம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகத்திலேருந்து, பைபிளில் மற்ற புத்தகங்கள்லேருந்தும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகத்தை எளிதாக வாசிக்கிறதுக்கு ஒரு நாளின் தேதியின் எண்ணெய் கொண்ட அதிகாரத்தை வாசிக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை 8 இருக்கலாம், இல்லை எந்த தேதியாக இருந்தாலும் இந்த அதிகாரத்தை வாசிக்கலாம். 8 8 அதிகாரத்தை குறிப்பாக வாசிக்கலாம். முடியுமானால் ஒரே நாளில் 3 முறை வாசிக்கலாம். நீங்களே பாருங்கள், டைம் கூட பார்த்துட்டு நீங்கள் வாசிங்கன்னா 5 நிமிடங்களுக்குள்ளே கருத்தாக வாசிடலாம் இந்த அதிகாரம் முழுவதும். நீங்கள் இப்படி யோசிச்சுருக்கீங்களா, என்ன செதறாமல் முழு மனதோடு முழு சிந்தையோடு வேத வசனத்தை வாசிக்க எவ்வளோ நேரம் செலவழிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வசனத்தோடு கொஞ்சம் நேரம் செலவழிக்க போகிறோம். நான் சொன்னேன், 8:13 ஒரு முக்கியமான வசனம், 8:17 ஒரு முக்கியமான வசனம், 8:21 கூட நம்ம அடிக்கோடிட்டு கொள்ளலாம். இங்கே பார்க்குறோம் 34 வசனம், 8:34 அந்த வசனம் ஒரு அருமையான வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இது தேவன் நம்மகிட்ட சொல்கிறது போலவே இருக்குது. இந்த அதிகாரத்தில் ஞானம் பேசுகிறது போல இருக்குது. ஞானம் ஒரு பெரிய ஒரு கட்டடம் அல்லது அரண்மனை அல்லது பெரிய வீட்டை போல நாம் கற்பனை பண்ணினால் அந்த வாசற்படியில் நம்ம காத்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் அந்த பொருள். இந்த வசனத்தை எப்படி தியானம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் கூட காமிக்கிறாங்க பாருங்கள், எத்தனை பகுதியை அந்த சின்ன வசனத்தை பிரிக்கலாம் அப்படின்னா பாருங்களேன். என் வாசற்படி நித்தம் வெளித்திருந்து, 1. என் கதவு நிலை அருகே காத்திருந்து, 2. எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான், 3. இந்த 34 வசனத்தை 3 சின்ன பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதியில் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, அந்த 4 வார்த்தைகளை பாருங்களேன், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. நான் சொல்கிறத அல்லது சொல்லி காண்கிறத நீங்களுமே என் கூட சேர்ந்து சொல்லி பார்க்கலாம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து.
என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. பாருங்கள், இப்போ இந்த வாக்கியம், இந்த சின்ன வாக்கியம் நம்ம மனசுக்குள்ளே உள்ள வர மாதிரி இருக்கு, அல்லது தங்குற மாதிரி இருக்கு. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் வாசற்படியில் நித்தம்னா டெய்லி, தினமும் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து. ரெண்டாவது சென்டென்ஸ், ரெண்டாவது சின்ன வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா, சொற்றொடரை பார்த்தீங்கன்னா, என் கதவு நிலை அருகே காத்திருந்து. வேண்டுமா நான் காமிக்கிறேன், என் கதவு நிலை அருகே காத்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து. முதல் விழித்திருந்து, அப்புறம் காத்திருந்து. மூணாவது பதியை பாருங்கள், எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பை பல விதங்களில் நீங்கள் அனுபவித்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதற்கு செய்யக்கூடிய பல காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று வேதாமத்தை நேசிப்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக காரியங்களை நாம் வேதத்தின் வாயிலாக அறிகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நேசித்து, அவருடைய வார்த்தையோடு காத்திருந்து, அவருடைய சத்தத்தை கேட்கும் அனுபவம் உங்களுக்கு தேவை. அதற்கு உதவியாக இருக்க தான் இந்த டேக் டைம் நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படுகின்றன. டேக் டைம் என்றால் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங், போதனையும் பயிற்சியும். பயிற்சி என்று சொல்லும்போது திறமைகளை வளர்ப்பதற்காக கொடுக்கப்படும் செயல்கள் அல்லது பயிற்சி. நீங்கள் வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி கவனிக்க வேண்டும், எப்படி ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும், எப்படி வாசித்தன்படி வாழ வேண்டும், உங்களுடைய எண்ணங்களை உணர்வுகளை தேவன் விரும்புகிறபடி எப்படி தேவனுக்கு நேராய் வேத வசனத்தின் உதவியோடு அதை சீர்படுத்துவது என்ற சத்தியங்களை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதை கவனமாய் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கவனியுங்கள். ஒவ்வொரு முறையும் ஆயத்தத்தோடு வந்து பங்கு பெறுங்கள். நாம் நீதிமொழிகள் 8 வாசித்து கொண்டிருக்கோம். கடந்த நிகழ்ச்சியில் 8 வாசித்தோம். அதில் நம்ம பார்த்ததை நம்ம ரிவைஸ் பண்ணுவோம், மீண்டுமாக பார்ப்போம். அது பாருங்கள், 769 பக்கம் இருக்குது. முதல் வார்த்தையை பார்த்திங்கன்னா, ஞானம் கூப்பிடுகிறது, கால் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம். தமிழில் 3 வார்த்தைகள் உங்களுக்கு அறிமுகம் பண்ணினேன். முதல் சில வசனங்களை கவனிப்பதற்கு, அழைப்பு, மதிப்பு, படைப்பு, இந்த 3 வார்த்தைகளை வைத்து ஏறக்குறைய 31 வசனம் வரை நீங்கள் யோசிக்கலாம். ஞானம் ஏன் அழைக்க வேண்டும், ஞானம் ஏன் சத்தமிட வேண்டும், அது எங்கே சத்தமிடுகிறது என்றால், இந்த உலகத்திலே பப்ளிக் பிளேசஸ், புது இடங்களிலே அநேக மக்கள் இருக்கிறாங்க, எங்கேயோ போயிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், கூட்டமாக போயிட்டுருக்கவங்க, வேகமாக போயிட்டுருக்கவங்க எங்கே போகிறாங்க? ஒருவேளை ஒரு சிலர் சொல்லலாம், அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க, ஒரு அலுவலகத்துக்காக போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்க என்ன பல பதிலே சொல்லலாம். ஆனால் நம்ம அல்டிமேட்டாக முடிவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, 33 ஒப்பிடலாம். அந்த 34 பக்கத்தில் 1:33 அடிகள், இந்த 2 வசனங்களையும் பாருங்கள். அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்களா, அந்த 2 வசனத்தை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருங்க. அப்படி தான் பார்க்கணும். தியானம் பண்ணும்போது சும்மா வாஸ்ட்டு போயிடக்கூட, அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். தவறானதை, தேவையற்றதை, பாதிக்கக்கூடியதை, ஆபாசமானதை, ஆயிரக்கணக்கான லட்சம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரை அறிஞ்சவங்க கூட, இயேசு விசுவாசிக்கிறவங்க கூட, தவறானதை, தேவையற்றதை, தீமையானதை, பாதிக்கக்கூடியதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்
ரகசியமாக இரவு நேரங்களில் இன்டர்நெட்டில் ஃபோனில் யூடியூப்பில் பாதிக்கக்கூடியதை பார்த்துட்டே இருக்காங்க. பிரியமானவர்களே, நீங்கள் அப்படிலாம் செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அழிவு பயங்கரம். ஆண்டுடைய சத்தம் உங்களே அழைக்கிறது, ஆண்டுடைய சத்தம் உங்களே கூப்பிடுகிறது. நீங்கள் தப்பித்து கொள்ள இதுதான் தரணும். அதே சமயத்தில் உங்களுக்கு பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் கொடுக்க ஆண்டுடைய சத்தம் உங்களை அழைக்கிறது. இந்த வசனம் அதுதான் சொல்லுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். இந்த வசனத்தை நல்லா படிச்சிட்டோம். ஏறக்குறைய 10 நிமிடங்கள் ஒரு வசனத்தோடு நம்ம செலவழிச்சிருக்கோம். இந்த வசனம் உங்கள் உள்ளத்துக்குள்ளேயே இருக்கணும். இப்படி தான் பைபிள் வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்ணலாம். இப்படி மனப்பாடம் பண்ணோன்னா தியானம் செய்து மனப்பாடம் பண்ணுறது வெறுமனை மனநம் செய்வதை விட சிறந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த வசனத்தை நல்லா பார்க்குறோம், அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். 3 பகுதிகளாக இருக்கிறது, ஒவ்வொரு பகுதியிலும் 4 வார்த்தை இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை அமைப்பை நம்ம பார்க்குறோம், அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். இதை ஜபமாக ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே உடைய வாசற்படியில் நித்தம் விழித்திருக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவரே உமது கதவு நிலைய அருகு காத்திருக்க விரும்புகிறேன். இதில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இதில் ஒரு வார்த்தை நீங்கள் எழுதிக்கலாம். என்ன வார்த்தைன்னா, அதில் பாருங்கள், இந்த ஃப்ளாஷ் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த வார்த்தை எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. விழித்து கொண்டு காத்திருப்பது, காத்து கொண்டே விழித்திருப்பதில் எதிர்பார்ப்பு இருக்கு. எப்போ எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்குறது, எப்போ அவருடைய சத்தத்தை கேட்பேன். வீட்டு உள்ளே இருக்க ஓனர் அவர் செக்யூரிட்டியை கூப்பிட்றான்னு வச்சுக்குவோம். இப்போல்லாம் ஒருவேளை மொபைலில் தான் கூப்பிடுவாங்க, ரெட்டியாக காத்திருப்பார், கூப்பிட்ட உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும். இதை போல் ஆண்டவுடைய சத்தத்தை கேட்பதற்கும் அவர் கூப்பிட்ட உடனே பதில் கொடுப்பதற்கும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும். 35வது வசனத்தில் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பை பல விதங்களில் நீங்கள் அனுபவித்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதற்கு செய்யக்கூடிய பல காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று வேதாமத்தை நேசிப்பது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக காரியங்களை நாம் வேதத்தின் வாயிலாக அறிகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நேசித்து அவருடைய வார்த்தையோடு காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்கும் அனுபவம் உங்களுக்கு தேவை. அதற்கு உதவியாக இருக்க தான் இந்த டேக் டைம் நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படுகின்றன. டேக் டைம் என்றால் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங், போதனையும் பயிற்சியும். பயிற்சி என்று சொல்லும்போது திறமைகளை வளர்ப்பதற்காக கொடுக்கப்படும் செயல்கள் அல்லது பயிற்சி. நீங்கள் வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி கவனிக்க வேண்டும், எப்படி ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும், எப்படி வாசித்தன்படி வாழ வேண்டும், உங்களுடைய எண்ணங்களை உணர்வுகளை தேவன் விரும்புகிறபடி எப்படி தேவனுக்கு நேராய் வேத வசனத்தின் உதவியோடு அதை சீர்படுத்துவது என்ற சத்தியங்களை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதை கவனமாய் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கவனியுங்கள். ஒவ்வொரு முறையும் ஆயத்தத்தோடு வந்து பங்கு பெறுங்கள். நாம் நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 8வது அதிகாரத்தை வாசித்தோம். அதில் நம்ம பார்த்ததை நம்ம ரிவைஸ் பண்ணுவோம், மீண்டுமாக பார்ப்போம். அது பாருங்கள், 769வது பக்கம் இருக்குது. முதல் வார்த்தையை பார்த்திங்கன்னா ஞானம் கூப்பிடுகிறது, கால் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம். தமிழில் 3 வார்த்தைகள் உங்களுக்கு அறிமுகம் பண்ணினேன். முதல் சில வசனங்களை கவனிப்பதற்கு அழைப்பு, மதிப்பு, படைப்பு. இந்த 3 வார்த்தைகளை வைத்து ஏறக்குறைய 31வது வசனம் வரை நீங்கள் யோசிக்கலாம். ஞானம் ஏன் அழைக்க வேண்டும்
யானும் ஏன் சத்தமிட வேண்டும்? அது எங்கு சத்தமிடுகிறது என்றால், இந்த உலகத்திலே பப்ளிக் பிளேசஸ், புது இடங்கள், புது இடங்களிலே அநேக மக்கள் இருக்கிறாங்க, எங்கேயோ போயிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், கூட்டமாக போயிட்டுருக்கவங்க, வேகமாக போயிட்டுருக்கவங்க இங்கே போகிறாங்க, ஒருவேளை ஒரு சிலர் ஒரு அலுவலகத்துக்காக போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்க, என்ன பல பதிலே சொல்லலாம். ஆனால் நம்ம அல்டிமேட்டாக முடிவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உயரமான இடத்திலும் தெருக்கள் கூடும் இடத்திலும் அது நிற்கின்றது, நகருக்குள் நுழையும் வாயில் அருகே நகர வாயிலை நெருங்கும் இடத்திலே அது நின்று கொண்டு இவ்வாறு உரத்து சொல்கிறது, மானிடரே உங்களுக்கே நான் இதை உரைக்கிறேன், ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்கிறேன், முன்மதியற்றோரே விவேகமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள், மதிக்கேடரே உணர்வை பெறுங்கள், நான் சொல்வதை கவனியுங்கள், மிக தெளிவாக சொல்கிறேன், நான் ஒளிவு மறைவின்றி கூறுகின்றேன், ஏனெனில் என் வாய் உண்மையே பேசும், புல்லாங்கான பேச்சு என் நாவுக்கு அருவறுப்பு, என் வார்த்தைகள் எல்லாம் நேர்மையானவை, உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை, உணர்வாற்றல் உள்ளோருக்கு அவையாவும் மிக தெளிவு, அறிவை அடைந்தோருக்கு அவை நேர்மையானவை, வெள்ளியை விட மேலாக என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள், பசும் பொன்னை விட மேலாக அறிவை விரும்புங்கள், பவளத்திலும் ஞானமே சிறந்தது, நீங்கள் விரும்புவது எதுவும் அதற்கு நிகராகாது, நானே ஞானம், நான் விவேகத்தோடு வாழ்கின்றேன், அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளேன், ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்கச் செய்யும், ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கின்றேன், திட்டமிடுவதும் நானே, இட்டதை செய்வதும் நானே, உணர்வும் நானே, வலிமையும் எனது, அரசர் ஆட்சி செலுத்துவதும் என்னால், ஆட்சியாளர் சட்டம் இயற்றுவதும் என்னால், அதிகாரிகள் ஆடுவதும் என்னாலே, உலக நீதிபதிகள் அனைவரும் உண்மை தீர்ப்பு வழங்குவதும் என்னாலே, எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள், என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு, என்னை அடைந்தவர்கள் பெறும் பயன் பசும் பொன்னை விட சிறந்தது, என்னை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சல் தூய வெள்ளியை விட மேலானது, நான் நேர்மையான வழியை பின்பற்றுகிறேன், என் பாதை முறையான பாதை, என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் வழங்குகின்றேன், அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றேன், ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார், தொடக்கத்தில் பூ உலகு உண்டாகும் முன்னே நானே முதல் முதல் நிலைநிறுத்தப்பெற்றேன், கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன், பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை, மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன், அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே உலகின் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன், வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன், உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன், அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்த போது பூ உலகிற்கு அவர் அடித்தளம் விட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பி இருந்தேன், நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டினேன், எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன், அவரது பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன், மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன், எனவே பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நட்பேறு பெற்றோர், நட்பயிற்சி பெற்று ஞானத்தை அடையுங்கள், அதை புறக்கணியாதீர்கள், என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு நிலை அருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நட்பேறு பெற்றோர், என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர், ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும், என்னை தேடி அடையாதோர் தமக்கு கேடு வருவித்துக் கொள்வர்,
என்னை வெறுக்கும் அனைவரும் சாவை விரும்புவோர் ஆவர். அருமையானவர்களே, நீங்கள் இந்த மாதிரி வேதத்தை ஒப்பிட்டும் வாசிக்கலாம். இப்போ இருக்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் குவிக் பைபிள், தமிழ் பைபிள், தமிழ் ஆர்சி பைபிள் ப்ளே ஸ்டோர் மூலமாக டவுன்லோட் பண்ணி உன் நேரம் கிடைக்கும்போது இதை படிக்க 5 நிமிடங்கள் தான் ஆனது. ஏதாவது ஒரு இடத்துல 5 நிமிடங்களை கண்டுபிடித்து வாய் விட்டு சத்தமாக வாசித்து ஆண்டவருடைய வசனத்தை தியானிங்கள். உங்கள் சத்தம் உங்களுக்கு கேட்கும்போது உங்கள் சத்தத்தின் மூலமாக நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்தது என்று அங்கு காட்டப்படும் நம்பருக்கு அழைத்து எங்களுடன் பேசுங்கள். வேதத்தின் ஏதாவது ஒரு பகுதி விளங்காமல் இருந்தால் அந்த பகுதியை நீங்கள் ஃபோன் மூலமாக இடத்தில் சொல்வீர்கள் என்றால் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தந்துள்ளவராக, ஒவ்வொரு நாளும் நித்தமும் அனுதினமும் ஆண்டவராய் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை பற்றி அறிந்து கொள்வதற்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, வெளியேறப்பெற்ற ஞானமாயிருக்கிறவரே ஆண்டவராய் இயேசுவை உம்மை துதிக்கிறோம். இந்த நீதிமொழிகள் 8 அதிகாரத்தின் வாயிலாக எங்களோடு பேசியிருக்கு. இந்த அதிகாரத்தை அடிக்கடி நாங்கள் வாசித்து உமது வாக்கு தத்துவங்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் இந்த உலகத்தின் பல்வேறு சத்தங்களுக்கு இடையே உம்முடைய சத்தத்தை அடையாளம் கண்டு நீர் சொன்னீர், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, கவனமாய் கேட்கிறது, உடனே அழைப்பை கேட்டு வருகிறது என்ற விதமாக உம்முடைய பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்கள் எங்களிடத்தில் உண்டு. பார்த்து படித்து கற்றுக்கொள்ளக்கூடிய புத்தகங்களும் செய்முறை பயிற்சியின் மூலமாக வேத வசனங்களை நன்கு அறிந்து தேவனோடு நெருங்கி உறவாடுவதற்கு தேவையான அனைத்து வகையான புத்தகங்களும் எங்களிடத்தில் உண்டு. இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு எந்த விதமான புத்தகம் தேவையோ அதை கேட்டு எங்களுக்கு எழுதலாம். உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்க காத்திருக்கிறோம். எங்கள் முகவரி: டாக்டர் செல்வின் டி எபினேசர், பின்தொடர்பணி, தபால் பையன் 1, காந்திநகர் கிழக்கு, ஒட்டன் சத்திரம் 624619. தொலைபேசி இலக்கம் 8903011350.